ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்துஸ் தமிழ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் பிரெட்டில் குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரெட் குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஆறு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ப்ரெட்டில் ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணி எடுக்காமல் எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ப்ரெட்டை மிக்சியில் பவுடராக அரைச்சிருக்கேன் அதை மிக்சிங் பவுலில் போட்டுக்கிறேன் பால் முக்கால் டம்ளர் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் பால் காய்ச்சி ஆற வச்சிருந்ததை சேர்த்துருக்கேன் சப்பாத்தி மாவுக்கு பிசையிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம் பாலை மொத்தமாக சேக்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன் பட்டர் சேர்க்கறதுனால சாஃப்டா இருக்கும் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் குலோப் ஜாமுன் ரெடி பண்ணுறதுக்கு ப்ரெட் இருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இது சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கு ஒரு கப் சுகருக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் சீனி போட்டதும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காய் பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சுகர் சிரப் வந்து கம்பி பதம் வரதுக்கு முன்னாடியே நம்ம இறைக்கிறனும் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் குலோப் ஜாமுன் உருண்டைகளை பொறிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டியில எண்ணெய் ஊற்றி வச்சிருந்தா ஆயில் ஹீட் ஆனதும் உருண்டைகளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் உருண்டைகளை போடும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும் போட்டதும் கொஞ்ச நேரத்தில் கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும் குலோப்ஜாமுன் உருண்டைகள் வந்து ப்ரௌன் கலரில் வெந்ததும் எடுத்துக்கலாம் சுகர் சிரப் வந்து சூடாக இருக்கும்போது குலோப் ஜாமுன் உருண்டைகளை வந்து போட்டுடணும் குலோப்ஜாமுன் உருண்டைகளும் சூடாக இருக்கணும் ரெண்டுமே சூடாக இருக்கும்போது போட்டோன்னா குலோப் ஜாமுன் வந்து சீக்கிரம் ஊறிடும் ரெட் குலோப் ஜாமுன் ரெடி நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் சித்தூஸ் தமிழ் கிச்சனுக்கு லைக் கமெண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ